الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك رحمة للعالمين وقال أيضا اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق وقال أيضا ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم اذكروا محاسن موتاكم وقال رسول الله صلى الله عليه وسلم ايضا المرء مع من حب كما قال عليه الصلاة والسلام وقال الشيخ حضرت امير محمد اكرم معوان رحمة الله عليه فقد جاء نبي سراجا منيرا فصلوا عليه وسلموا تسليما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எம்பெருமானார் ஹஸரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உடல், உயிர், பொருள் என்று அனைத்தையும் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டியே அர்ப்பணம் செய்த அந்த நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் மீதும், மேலும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பயானை உலகத்தில் எந்த எந்த மூலையில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மீதும், உலகத்தில் உள்ள முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாம். கணித்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மாதங்களையும் அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி வைத்துள்ளான். அதில் சில நாட்களை அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி வைத்துள்ளான். அதில் சில நேரங்களை அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி வைத்துள்ளான். அதில் மாதங்களை நாம் எடுத்தோம் என்று சொன்னால், இனி அடுத்து வரக்கூடிய மாதம் ரபீஉல் அவ்வல். நாம் இப்பொழுது சஃபருடைய மாதத்துடைய அந்த கடைசியிலேயே நாம் இருக்கின்றோம். அதற்கு அடுத்து வரக்கூடிய மாதம் ரபீஉல் அவ்வல். ரபீஉல் அவ்வல் என்று சொன்னால் தமிழிலே வசந்த காலம் என்று சொல்வார்கள். கணித்துக்குரியவர்களே, நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் ஹஜ்ரத் ஆமினா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த வயிற்றில் இருந்து அவர்கள் இந்த உலகத்தில் வந்த மாதம் ரபீஉல் அவ்வலுடைய மாதமாக இருக்கின்றது. அதுவும் ரபீஉல் அவ்வல் 12 என்பது நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் அவர்கள் இந்த வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி எந்தெந்த நபிமார்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அனுப்பினானோ அந்த எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தின் வந்த அசல் காரணம் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கணித்துக்குரியவர்களே, 1400 வருடங்கள் ஆகிவிட்டது. இருந்தாலும் இன்றும் அந்த நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை நாம் கேட்டோம் என்று சொன்னால் உடனே நம்முடைய வாயில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு ஸலவாத் வருகின்றது. காரணம், அல்லாஹு தஆலா அவர்களை அந்த அளவு அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி வைத்துள்ளான். மைக்கேல் என்ற ஒரு மனிதர், அவர் ஒரு கிதாப், ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார். அதில் உலகத்தில் வாழ்ந்த
தலை சிறந்த 100 நபர்களுடைய பெயரை அவர் ஆராய்ச்சி செய்து அந்த 100 நபர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அவர் தயார் செய்து அதற்காக வேண்டி 28 வருஷம் அவர் அதற்காக வேண்டி நேரத்தை செலவு செய்தார். செலவு செய்து அந்த 28 வருடங்கள் கழித்து அவர் ஒரு கிதாபை அவர் தயாரித்தார். அதிலே முதல் நபராக நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் அதிலே இடம்பெற்றது. அவர் அந்த கிதாபுடைய அந்த வெளியீட்டு விழா லண்டன் நாட்டிலே நடைபெற்றது. அந்த நேரத்திலே ஒரு மிகப்பெரிய அளவு கிறிஸ்டியன்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜமாத் அந்த மாநாட்டிலே இருக்கின்றார்கள். அங்கு ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது, நம்மளுடைய கடவுள் நம்முடைய தூதர் ஈசா அவர்களை பற்றி நீங்கள் குறிப்பிடாமல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்களே என்று சில விமர்சனங்கள் அந்த மைக்கேல் என்ற அந்த மனிதர் மீது ஏற்படுகின்றது. அப்போது அந்த மனிதர் சொல்கின்றார், கிறிஸ்துவ பிறப்புடைய அந்த கிபி இதிலே சுமார் 620 வருடங்களுக்கு முன்பு வந்தவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய இஸ்லாத்துடைய மாதத்தின் பிரகாரம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஹிஜ்ரி 1443 வருடங்களுக்கு முன்பு வந்தவர் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் நபியாக வந்த நேரத்தில் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் 4 நபர்கள் தான். ஒன்று அவருடைய மனைவி ஹஜ்ரத் கதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, இரண்டாவது அவர்களுடைய நண்பர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இரண்டாவது அவர்கள் கூட இருந்த 2 நபர்கள். ஆக 4 நபர்கள் தான் 1400 வருடங்களுக்கு முன்பு அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் 1400 வருடங்கள் கடந்துவிட்டது. லட்சத்தையும் தாடி கோடியையும் தாண்டி பில்லியனை நோக்கி மக்கள் அவர்களுடைய பேச்சை கேட்கின்றார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களும் நபியுடைய ஒவ்வொரு சுன்னத்தை அவர்கள் அப்படியே அவர்கள் செய்கின்றார்கள். நபியுடைய ஒவ்வொரு அங்க அடையாளத்தை அவர்கள் பின்பற்றுவதற்கென்றே கோடான கோடி மக்கள் இருக்கின்றார்கள். அவர் ஒரு பொய்யராக இருந்தார் என்று சொன்னால் 1400 வருடங்கள் ஆகியும் அவருடைய பெயர் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்காது. இத்தனை கோடான கோடி மக்கள்கள் அவரை பின்பற்ற மாட்டார்கள். அதே போல் இத்தனை வருடங்கள் ஆகியும் நபியை யாரும் பார்க்கவில்லை, அவர்களுடைய உருவம் எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த நபியின் மீது ஏதேனும் ஒரு அவதூறு ஏற்பட்டது என்று சொன்னால் அவருக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கே கோடான கோடி மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் அதே ஈசா அவர்களை பற்றி ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டு வந்தால் நம்முடைய மக்கள் யாரும் அதற்காக வேண்டி உயர் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மாமனிதரை தான் நான் அந்த 100 நபர்களில் முதல் நபராக நான் தேர்ந்தெடுத்தேன் என்று அவர் அந்த லண்டனுடைய அந்த மாநாட்டிலே அவர் பேசுகின்றார். அந்த இடமே அப்படியே நிசப்தமாக மாறிவிடுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இல்லை. நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் இந்த நபிமார்கள் இந்த மலக்குகள் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. அதனால் தான் அல்லாஹு தஆலா சொன்னான், வமா அர்ஸல்னாக ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த உலகமாக இருந்தாலும் சரி கியாமத்தாக இருந்தாலும் சரி இந்த இரு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக அருள்குடையாக நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் அனுப்பியுள்ளேன் என்று அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே சொன்னான். நம்முடைய சில்சிலாவுடைய ஷேக் ஹஜ்ரத் முஹம்மது அக்ரம் ஆவான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2017 ரபீஉல் அவ்வல் மாதம் 17 அவர்கள் அல்லாஹுவை சென்றடையக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. ரபீஉல் அவ்வல் வியாழக்கிழமை 17 அன்று, அதாவது ரபீஉல் அவ்வல் 17 அன்று ஹஜ்ரத் ஷேக் முஹம்மது அக்ரம் ஆவான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னை அவர்கள் தயார்படுத்துகின்றார்கள். தன்னுடைய ரப்பை நாம் சந்திக்க செல்கின்றோம் என்ற அடிப்படையில் தன்னை குளித்து தன்னுடைய தாடி மீசை அனைத்தையும் அவர்கள் சரி செய்து கடைசியாக அவர்கள் சில நிமிடங்கள்
சில பத்து நிமிடங்கள் அவர்கள் ஒரு பயான் செய்கின்றார்கள். அதுதான் அவர்கள் செய்யக்கூடிய கடைசி பயான். ஆனால் அவர்களுக்கு தெரியும், இதுதான் என்னுடைய கடைசி பயான் என்று. ஏனென்று சொன்னால், இந்த சில்சிலாவுடைய ஒரு வளமை, இந்த சில்சிலா நக்ஷபந்தியா அவைசியாவுடைய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த சில்சிலாவிலே அவன் இசைக்காமத்தாக அவன் கடைசி வரை அவன் இருந்தான் என்று சொன்னால், அவன் மரணிப்பதற்கு 3 நாளைக்கு முன்பே அல்லாஹு தாலா அவனுடைய மரணத்தை அல்லாஹ் அறிவித்து விடுகின்றான். அதன் மூலமாக அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல், மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் அனைத்தையும் அந்த மனிதன் சரி செய்து விடுகின்றான். ஏனென்று சொன்னால், ஹுகூகுல் இபாத், அடியார்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தாலா பொறுப்பேற்க முடியாது. அதனால்தான் நாயகம் சோலைக்கரின் சொல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணிப்பதற்கு முன்பு மஸ்ஜித் நபவியிலே தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஏதேனும் நான் கொடுக்கல் வாங்கலிலே நான் ஏதேனும் சில தவறு செய்தாலோ அல்லது நான் உங்களுக்கு ஏதேனும் நான் கொடுக்க வேண்டும் என்றால் அதை உடனே நீங்கள் கேட்டுவிடுங்கள், ஏனென்றால் நான் கடைசி ஒரு நிலைமையிலே நான் இருக்கிறேன் என்று நாயகம் சோலைக்கரின் சொல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு மத்தியில் அவர்கள் பயான் செய்தார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு வழிமுறை தான் இந்த சில்சிலா நக்ஷபந்தியா அவைசியா. எனவே அந்த அடிப்படையில் இந்த சில்சிலாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மரணிப்பதற்கு 3 நாளைக்கு முன்பே அல்லாஹு தாலா அந்த மனிதனுடைய நிலைமையை அல்லாஹ் சரியாக்கி அவனுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று இந்த சில்சிலாவுடைய பாணி ஹசரத் அல்லாயாசா ரஹமத்துல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அந்த அடிப்படையில் இந்த சில்சிலாவுடைய ஷேக் முஹமது அக்ரம் ஆவான் ரஹமத்துல்லா அவர்கள் கடைசியாக அவர்கள் பயான் செய்கின்றார்கள். அந்த பயானிலே அவர்கள் சொல்கின்றார்கள், فقد جاء محمد سراجا منيرا فصلوا عليه وسلموا تسليما. இந்த வார்த்தை அவர்கள் பல தடவை சொல்கின்றார்கள். ஆனால் இதனுடைய விளக்கம் அங்கு கேட்டிருந்த அந்த மக்களுக்கும் அல்லது சில்சிலாவுடைய சாட்சிகளுக்கு விளங்கியதோ இல்லையோ அல்லாஹாலம். அவர்கள் சொன்னதுடைய அந்த மக்சத் என்னவென்று சொன்னால், فقد جاء محمد, அரபியிலே ஃபக்கத் ஜா முஹம்மது என்று சொன்னால் உண்மையாக திட்டமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டார்கள். சிராஜம் முனீரா, வெளிச்சமாக பிரகாசமான நிலைமையிலே அவர்கள் வந்துவிட்டார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வரவில்லை என்று சொன்னால் நுபுவத் என்ற நபித்துவம் இந்த உலகத்தில் இருக்காது. நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வரவில்லை என்று சொன்னால் மலக்குகளுடைய பட்டாளம் இந்த உலகத்தில் இருக்காது. நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வரவில்லை என்று சொன்னால் சஹாபியத் என்ற ஒரு தன்மை இந்த உலகத்தில் இருக்காது. நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வரவில்லை என்று சொன்னால் விலாயத் என்ற ஒரு தன்மை இந்த உலகத்தில் இருக்காது. நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வரவில்லை என்று சொன்னால் சித்தீகத், குத்துபு, கௌஸ் போன்ற எந்த ஒரு மகாமும் இங்கு இருக்காது. முஹம்மது அக்ரம் ஆவானாகிய நானும் இல்லாமல் இருப்பேன். அந்த நபியுடைய அந்த பரக்கத்தினால், அந்த நபியுடைய அந்த வெளிச்சத்தின் காரணமாக, நபியுடைய அந்த பார்வையின் காரணமாக நான் அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்துள்ளான், சித்தீகத் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை எனக்கு கொடுத்துள்ளான், அப்படிப்பட்ட அந்த நபியிடத்திலே நான் செல்ல போகிறேன், அப்படிப்பட்ட அந்த நபியிடத்திலே இந்த ரூ அங்கு மஸ்ஜித் நபவியிலே சென்று அடிப்படைந்து அது உட்கார போகிறது என்ற அடிப்படையில் சொன்னார்கள். ஃபக்கத் ஜா முஹம்மது சிராஜம் முனீரா, நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமாக அவர்கள் வந்துவிட்டார்கள். ஃபஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. எனவே அப்படிப்பட்ட அந்த நபியின் மீது நீங்கள் சலவா சொல்லுங்கள். அந்த நபி இல்லை என்று சொன்னால் நாம் இல்லை, அந்த நபி இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இல்லை, அந்த நபி இல்லை என்று சொன்னால் இந்த பிரபஞ்சமே கிடையாது, அந்த நபி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் யார் என்ற ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் தெரியாது. எனவே அப்படிப்பட்ட அந்த நபியை நோக்கி நான் செல்கின்றேன் என்று அவர்கள் கடைசியாக அந்த வார்த்தையை அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு தினம்தான் இந்த ரபீஉல் அவ்வல். இந்த உலகத்திலே நாம் இந்திய சுதந்திரத்துடைய நாளை நாம் கொண்டாடுகின்றோம். ஆகஸ்ட் 15 அன்று நாம் கொடியேற்றி அதற்கென்று ஒரு சில மரியாதைகளை நாம் செய்கின்றோம். ஏன் அந்த விடுதலை நாள் மறந்துவிடக்கூடாது, அடுத்து வரக்கூடிய அந்த ஜெனரேஷனுக்கு அந்த நாள் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆகஸ்ட் 15 நாம் கொண்டாடுகின்றோம். அதிலே உயிர் நீத்த அந்த மக்களை பற்றி நாம் நினைவு கூறுகின்றோம். அதை பற்றி சில மணி நேரம் நாம் பயான் செய்கின்றோம். காரணம், அந்த நாள் மறந்துவிடக்கூடாது என்று. அதே போல் அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே சொல்கின்ற நேரத்தில் இப்ராஹிம்,
வதுக்குரோ ஃபீ கிதாப் மூசா, மூசாவை பற்றி நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். யாரை பற்றி? யாரிடத்தில்? மூசா நபிக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நபியிடத்தை அல்லாஹ் சொல்கின்றான். சத்திகல் இமா பையன எதையும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த அந்த நபிமார்களை பற்றி நீங்கள் நினைவு கூறுங்கள். அவர்களை பற்றி உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அவருடைய சிறப்பை பற்றி உங்களுடைய மக்களிடத்தில் நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபியிடத்திலும் அல்லாஹ் சொல்கின்றார். கடைசியாக வந்தவர்கள் நாயகம் சூரிகளில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு அடுத்து எந்த நபியும் கிடையாது. எனவே அவர்களை பற்றி, அவர்களுடைய சிறப்பை பற்றி, அவர்களுடைய அம்சத்தை பற்றி சொல்ல வேண்டியது இந்த உம்மத்தின் மீது கட்டாயம். அதனால்தான் நாயகம் சூரிகளில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவருடைய ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு செயலையும் சஹாபாக்கள் எழுதினார்கள். அது இந்த உம்மத்துக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய நேரத்தையே அதற்கு அவர்கள் செலவழித்தார்கள். அதற்கு தான் நாம் ஹதீஸ் என்று சொல்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லதீன யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, இந்த நபியை நான் ஏன் இந்த உலகத்தில் நான் படைத்தேன், நான் ஏன் இந்த உலகத்தில் நபியாக நான் அனுப்பினேன் என்று சொன்னார். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர் உங்களிடத்தில் இந்த குர்ஆன் ஆயத்தை அவர் ஓதி காட்டுவார் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் முதல் முதலாக இறங்கப்பட்ட ஆயத் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், படைத்த உமது ரப்புடைய பெயரை நீங்கள் சொல்லுங்கள் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனுடைய அர்த்தம், வெளிரங்கமான அர்த்தம் என்ன? இக்ரா, நபியை நீங்கள் ஓதுங்கள். பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், படைத்த உமது ரப்புடைய பெயரை நீங்கள் ஓதுங்கள் என்று. ஆனால் அதனுடைய மறைமுகமான அர்த்தம் என்று என்னவென்று சொன்னால், யா ரசூலல்லாஹ் இல்லம் தக்ரா, நீங்கள் இந்த குர்ஆனை ஓதவில்லை என்று சொன்னால் உங்களுடைய புனிதமான நாவு இந்த குர்ஆனை அசைக்கவில்லை என்று சொன்னால் கியாமத் வரை வரக்கூடிய எந்த மனிதனாலும் இந்த குர்ஆனை ஓத முடியாது. தாம் கியாமத் வரக்கூடிய எந்த படைப்பினராலும் அவர்களுடைய நாவினால் இந்த குர்ஆனை உச்சரிக்க முடியாது. என்னென்று சொன்னால், நீங்கள் உச்சரித்தால் இந்த முழு உம்மத்தே உச்சரிக்க முடியும். எனவே இக்ரா யா ரசூலல்லாஹ், நீங்கள் படைத்த உமது ரப்புடைய அந்த பெயரை ஓதுங்கள் என்று அடிப்படையில் அல்லாஹு தஆலா அந்த முதல் வசனத்தை அல்லாஹ் இயக்கினான். இந்த குர்ஆனுடைய முதல் சூரா சூரத்துல் பக்ரா. அந்த சூரத்துல் பக்ராவை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப், இந்த வேதம், லா ரைப ஃபீஹி, இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். இது இதனுடைய வெளிரங்கமான அர்த்தம். உள்ரங்கமான அர்த்தம் என்னவென்று சொன்னால், லா ரைப ஃபீஹி, இந்த குர்ஆனிலும் இந்த சந்தேகம் இருக்காது, இந்த குர்ஆனை கொண்டு வந்த அந்த நபியுடைய விஷயத்திலும் இந்த சந்தேகம் இருக்காது. ஏனென்று சொன்னால், என்னுடைய உத்தரவின் பிரகாரம் தான் நபியுடைய நாவு அசையும், என்னுடைய உத்தரவின் பிரகாரம் தான் நபியுடைய கண் அசையும், என்னுடைய உத்தரவின் பிரகாரம் தான் நபியுடைய கால செய்யும். எனவே அந்த நபியுடைய அந்த விஷயத்தில் நீங்கள் சந்தேகம் கொள்ளாதீர்கள் என்ற அடிப்படையில் தான் ஜாலிகல் கிதாப், இந்த வேதத்தின் மீதும் நீங்கள் சந்தேகப்படாதீர்கள், இந்த வேதத்தை கொண்டு வந்த அந்த நபியின் மீதும் நீங்கள் சந்தேகப்படாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா மிக தெளிவாக அல்லாஹ் அதை சொன்னான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ரசூலுக்கரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு நாம் குருடர்கள், நாயகம் ரசூலுக்கரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்பு நாம் செவிடர்கள், நாயகம் ரசூலுக்கரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்பு நாம் வாய் பேச முடியாதவர்கள். கணித்துக்குரியவர்களே, ஹதீஸ் என்ன என்று சொன்னால், நாயகம் ரசூலுக்கரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் ஹதீஸ் என்று சொல்கின்றோம். ஆனால் அரபியுடைய லாங்குவேஜ், அரபியுடைய அந்த லுகத்தின் பிரகாரம், அரபியுடைய அந்த கிராமர் பிரகாரம் ஹதீஸ் என்ன என்று சொன்னால் பேச்சு. நாம் ஒரு விஷயத்தை நாம் பேசினோம் என்று சொன்னால் அதை நாம் ஹதீஸ் என்று அரபியில் சொல்வோம். ஆனால் முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஃபக்கிஹீன்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஹதீஸ் என்னவென்று சொன்னால், நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் ஹதீஸ். அப்போது நாம் சொல்லக்கூடிய சொல் ஹதீஸ் கிடையாதா என்று சொன்னால், நபிக்கு முன்பு, நபியுடைய அந்த தர்பாருக்கு முன்பு, நபியுடைய அந்த சன்னிதானத்துக்கு முன்பு நாம் வாய் பேச முடியாதவர்கள். நாம் என்ன பேசினாலும் நாம் உண்மையர்கள் தான். நபிதான் தெளிவானவர்கள், அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுதான் உண்மையான பேச்சு என்ற அடிப்படையில் முஹத்தீஸீன்கள் ஹதீஸுக்கு நபியுடைய சொல் செயலை அவர்கள் ஹதீஸ் என்றவர்கள் சொன்னார்கள். கணித்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயப்படுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு இரண்டு விதமான சொர்க்கம் இருக்கின்றது என்று. அதே போல் காமன் காத்திபீன் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு மலக்குமார்கள் நம்முடைய
நன்மை தீமைகளை எழுதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் கேள்விப்பட்டுள்ளோம். நாம் அவர்களை பார்ப்போமா? கபரிலே வேதனை உள்ளது என்று நாம் கேள்விப்பட்டுள்ளோம். அந்த கபருடைய வேதனையை நாம் பார்த்தோமா? அல்லாஹு தஆலா அரசிலே இருக்கின்றான், மலக்குகள் இருக்கின்றார்கள், ஒரு கியாமத் என்பது இருக்கின்றது, அங்கு எல்லா விதமான விஷயங்களும் அங்கு விசாரிக்கப்படும் என்று நாம் கேள்விப்பட்டு அதற்காகவே நாம் பயப்பட்டு நாம் தொழுகிறோம், ஜகாத் கொடுக்கின்றோம், எல்லா நல் அமல்களையும் நாம் செய்கின்றோம். நாம் அதை நேரிலே நாம் பார்த்தோமா? இல்லை. நபியை நாம் நேரிலே பார்த்தோமா? இல்லை. நபிக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் சுமார் 1400 வருடங்கள், 14 நூற்றாண்டுகள் மேல் ஆகிவிட்டது. இருந்தாலும் நாம் நபியுடைய சொல்லை கேட்கின்றோம். காரணம், நபி ஒன்று சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று. ஒரு தடவை மஸ்ஜித் நபவியிலே நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். சஹாபாக்களும் அருகில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு யஹூதி மஸ்ஜித் நபவியிலே நபியுடைய தர்பார் அவன் வந்து சொல்கின்றார், நீங்கள் என்னிடத்தில் கடன் வாங்கினீர்கள், அந்த கடனை நீங்கள் திரும்ப கொடுக்கவில்லை என்று. ஆனால் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடனை திரும்ப அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அவர்கள் அந்த கடனை கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹூதியும் தான் அந்த நேரத்தில் இருந்தார்கள். அவர்கள் இருவரை தவிர மூன்றாவது நபர் அங்கு இல்லை. ஷரியத்துடைய ஒரு சட்டம் என்ன? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு சாட்சி வேண்டும். சாட்சி இல்லை என்று சொன்னால் அந்த சட்டம் அங்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு மனிதன் ஒரு ஹராமான தவறை செய்கின்றான் என்று சொன்னால் அதை நம்முடைய கஷ்டத்தை கொண்டோ நம்முடைய அகப்பார்வையை கொண்டோ அதை நாம் ஊர்ஜிதப்படுத்த முடியாது. அதற்கென்று சாட்சி வேண்டும். அவன் திருடிதான் என்று சொன்னால் அந்த திருட்டை பார்த்த நபர்கள் இருக்க வேண்டும். நான் என்னுடைய அகப்பார்வையிலே நான் பார்த்தேன் என்று அந்த மனிதருக்கு நாம் தீர்வு சொல்ல முடியாது, அதற்குள்ள பனிஷ்மெண்டை நாம் தர முடியாது. அந்த திருட்டை பார்த்த அந்த நபர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் 2 நபர்கள் இருக்க வேண்டும். இதுதான் ஷரியத்துடைய சட்டம். அப்போது நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யஹூதி இடத்திலே அவர்கள் வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்து விட்டார்கள். இருந்தாலும் அந்த யஹூதி நபியுடைய தர்பார்களை வந்து நீங்கள் என்னிடத்தில் பணத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னவுடன் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். பார்த்த சாட்சி எந்த ஒரு நபரும் இல்லையே என்று. ஆனால் நபி அவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் அந்த யஹூதியுடைய கையை அவர்களால் பேச வைக்க முடியும். நபி அவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த இடத்தில் அந்த கடனை கொடுத்தார்களோ அந்த பூமியை அவர்களால் பேச வைக்க முடியும். அந்த அளவு அல்லாஹால அவர்களுக்கு எல்லா விதமான தகவல் தன்னையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்துள்ளார். இருந்தாலும் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி எழுந்து சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கொடுத்த அந்த பணத்தை, நீங்கள் திரும்ப கொடுத்த அந்த கடனை நான் பார்த்தேன் என்று சொன்னவுடன் அந்த யஹூதியுடைய அந்த முகம் அப்படியே மாறிவிடுகின்றது. உடனே அந்த யஹூதி தலை குனிந்த வண்ணம் அவன் சென்று விடுகின்றான். அப்போது நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், நான் அந்த யஹூதியிடத்திலே அந்த பணத்தை திரும்ப கொடுத்த நேரத்தில் அங்கு யாரும் இல்லையேப்பா, நீ எவ்வாறு அதை பார்த்தா என்று சொன்னவுடன் அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும், அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. எனவே நீங்கள் சொன்னீர்கள் நான் கடனை திரும்ப கொடுத்து விட்டேன் என்று. ஆனால் அவன் மறுக்கின்றான், நீங்கள் சொன்ன சொல் உண்மை, எனவே நான் சாட்சி என்று சொன்னேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சஹாபியுடைய ஒரு தன்மை, நான் 2 சாட்சியுடைய ஒரு தன்மையை இந்த சஹாபிக்கு நான் கொடுக்கின்றேன். 2 நபர் சொல்ல வேண்டிய அந்த சாட்சியை இந்த 1 நபர் சொன்னாலே போதுமானது என்று அந்த சஹாபிக்காக வேண்டி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். கணித்துக்குரியவரே, அப்படிப்பட்ட அந்த நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்த அந்த நாள் ரபீஉல் அவ்வல். என்னென்ன காரியங்களுக்காக வேண்டியோ நாம் என்னென்ன விசேஷங்களை நாம் கொண்டாடுகின்றோம், அரசாங்கத்திற்கு பயந்து நாம் சில ஆகஸ்ட் போன்ற சில விஷயங்களை நாம் இந்தியாவுடைய சில முக்கியமான நாட்களை நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் நம்முடைய உயிரிலும் மேலான, நம்முடைய தாய் தந்தையை விட மேலான முக்கியமான நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனிதமான அவர்கள் பிறந்த அந்த தினத்திலே நாம் அதை பற்றியான சிந்தனை நம்மிடத்திலே இல்லை.
அன்றைய காலத்தில் வாழ்ந்த இரணேசர்களிடத்திலே அந்த எண்ணங்கள் மேலோங்கி இருந்தது. அவர்கள் அதற்காக வேண்டி அவர்கள் நேரத்தை செலவு செய்தார்கள். அதனால் பலவிதமான பரக்காத்துகளை அவர்கள் அதிலே அடைந்தார்கள். அதிலே பலவிதமான பரக்கத்துகளை அவர்கள் பெற்றார்கள். நபியின் மீது சதா நேரமும் அவர்கள் சலவாத்தை ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய நடை உடை அவர்களுடைய ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மூச்சிலும் நபியின் மீது உள்ள சலவாத்தே அதிகமாக இருந்தது. அதற்கு தலைவர் அல்லாஹு தாலா அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹு தாலா குர்ஆனிலே சில விசேஷமான சில ஜிக்ருகளை அல்லாஹ் சொல்லவில்லை என்று சொன்னால், நாயகம் சூரியக்கடி சொல்லல்லா அலை செல்லும் அவர்கள் சில முக்கியமான ஜிக்ருகளை அவர்கள் கூறவில்லை என்று சொன்னால், என்னுடைய நாவு சலவாத்து ஓதுவதிலேயே என்னுடைய மூச்சு சென்றுவிடும் என்று அதற்கு தலைவர் அல்லாஹு தாலா அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவு அந்த சஹாபாக்கள் நபியின் மீது தனிப்பட்ட ஒரு முஹப்பத், தனிப்பட்ட ஒரு பாசம் அவர்கள் வைத்திருந்தார்கள். அவர்கள் நபியை அவர்கள் புகழ்ந்தார்கள். ஒவ்வொரு நேரமும் நபியை அவர்கள் நினைத்தார்கள். காரணம், இந்த நம்முடைய ஹிதாயத்துடைய ஆரம்ப அஸ்திவாரமே என்னுடைய ஹபீப் நாயகம் சூரிக்கரி செல்லந்தா பழைய செல்லும் என்றுதான் அவர்கள் நபியை அவர்கள் அதிகமாக அவர்கள் புகழ்ந்தார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வந்துள்ளது, ஒரு சஃபர் ஒரு போருக்கு சென்று வந்த பின்பு நாயகம் சூரியக்கரி செல்லந்தா அலை செல்லும் அவருடைய சச்சா ஹசரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் சூலைக்கணி செல்லந்தா அலை செல்லத்திலே சென்று கேட்கின்றார்கள், யார் சூழந்தா, உங்களை நான் புகழலாமா என்று, உங்களுடைய சிறப்பை நான் சொல்லலாமா என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்கின்றார்கள். அனுமதி கொடுத்தவுடன் ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபியை பற்றி அவருடைய சிறப்பை பற்றி 7 வரிகளிலே அவர்கள் சில கவிதைகளை பாடுகின்றார்கள். அதிலே அவர்கள் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், இந்த உலகம் படைப்பதற்கு முன்பு ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹஸரத் அவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சொர்க்கத்திலே அவர்கள் இருந்த நேரத்தில் நீங்கள் அந்த சொர்க்கத்துடைய நிழலிலே நீங்கள் இருந்தீர்கள். ஏனென்று சொன்னால் ஹதீஸ் ஷரீஃபிலே வந்துள்ளது, ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போது அவர்கள் மனிதனாக அவர்கள் பிறந்து அவர்கள் எழும்பியவுடன் சொர்க்கத்துடைய வாசலை பார்க்கின்றார்கள். சொர்க்கத்துடைய வார்த்தையை பார்த்தவுடன் அங்கு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு வாசகம் எழுதப்பட்டது. இந்த ஹதீஸ் அனைத்து நபர்களுக்கும் தெரியும். அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், யார் ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது நீ, அதுடன் உன்னுடைய பெயருடன் முஹம்மது என்ற ஒரு பெயரை நீ சேர்த்துள்ளாயே, அந்த அளவு அந்த நபர் யார், அவர் அந்த அளவு நெருக்கமானவரா என்று கேட்டவுடன் அல்லாஹு தஆலாவுடைய தர்பாரிலே இருந்து பதில் வந்தது, யா ஆதம், ஓ ஆதமே, இந்த முஹம்மது நபிக்காக வேண்டிதான் நான் உம்மை படைத்தேன். இந்த முழு உலகத்தையும் நான் இவருக்காக வேண்டிதான் நான் படைத்தேன். இவருக்காக வேண்டி நான் எதையும் செய்வதற்கு நான் தயார் என்றவுடன் அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்கின்ற நேரத்தில் இவருடைய பெயரை வைத்து எந்த விஷயத்தை கேட்டாலும் நான் உடனே அதை கபூல் செய்வேன் என்று அல்லாஹு தஆலா அறிவிக்கின்றான். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. உலகத்திலே வருகின்றார்கள், பல வருடங்கள் அவர்கள் அழுகின்றார்கள், அவர்களுடைய எந்த அழுகைக்கும் பயனில்லை. அதற்கு நாயகம் சூரியக்கலி செல்லந்தா அலை செல்லும் அவர்கள் பிற சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய அழுகையின் ஒரு தராசிலும் அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழுகையை ஒரு தராசிலும் வைத்தோம் என்று சொன்னால் உலகத்துடைய எல்லா மனிதர்களுடைய அழுகையும் அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழுகைக்கு முன்பு ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். அந்த அளவு அவர்கள் அல்லாவிடத்திலே அழுதார்கள் என்று. ஆனால் அப்படி அழுகும் ஏற்றுக்கொள்ளாத அந்த தௌபா, அந்த துவா, அதற்கு நாயகம் சூரியக்கரி செல்லந்தா அலை செல்லத்துடைய அந்த பேரை அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. அல்லாஹ் நம்மளை படைத்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னானே, இந்த நபியின் பொருட்டால் நான் எப்படிப்பட்ட துவாவையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அந்த ஞாபகம் வந்த பின்பு எத்தனையோ வருடங்கள் கழித்தவர்களுக்கு அந்த ஞாபகம் வருகின்றது. அந்த நபியுடைய பெயரை வைத்தவர்கள் துவா செய்த பின்புதான் அல்லாஹ் அவர்களை கபூல் செய்து அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு அவர்களையும் அதற்கு அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் அரபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு சேர்க்கின்றார். கணித்துவருக்குரியவர்களே, அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ரசூலல்லாஹ், அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதற்கு அப்பா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மரத்துடைய கிளையை அவர்கள் நெருங்கிய நேரத்தில் நீங்கள் அதற்கு அப்பா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கருவறையிலே நீங்கள் இருந்தீர்கள். பின்பு நீங்கள் இந்த உலகத்தில் வரக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் மனிதராக நீங்கள் வராமல் அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலத்தில்
மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அந்த வெள்ளப்பெருக்கிலே அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலிலே பயணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அணுவாக நீங்களும் அந்த கப்பலிலே பயணம் செய்தீர்கள். யார் சூழல்தான் நீங்கள் பயணம் செய்ததன் காரணமாக அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிலைகளையும் அந்த சிலைகளை வணங்கக்கூடிய அந்த மக்களையும் அல்லாஹு தஆலா அழித்தான். எந்த ஒரு நபரையும் அந்த கப்பலிலே அல்லாஹ் ஏற்றவில்லை. காரணம் நூரை முஹம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய ஹுசூருடைய அந்த அணு அந்த கப்பலிலே இருந்தது. பின்பு யா ரசூலல்லாஹ் நீங்கள் இந்த உலகத்தில் வந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மனிதராக இந்த உலகத்தில் நீங்கள் வந்த நேரத்தில் வலம்மா ஒழித்த நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு குழந்தையாக நீங்கள் வரக்கூடிய நேரத்தில் அஷ்ரகத்தில் அருகு பூமி அப்படியே பிரகாசமானது என்று ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹவர்கள் சொல்கின்றார்கள். அதனால்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் நூஹ் தன்னுடைய மகனார் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் அறுக்கின்றார்கள். அவ்வாறு அறுக்கக்கூடிய அந்த நேரத்தில் கத்தி அங்கு அறுக்கப்படவில்லை. அதனுடைய உண்மையான காரணம் என்னவென்று சொன்னால் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகன் தண்டிலே நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலுத்திய அந்த அணு இருந்தது. அந்த அணு இருந்ததன் காரணமாக அந்த கத்தி அறுக்கப்படவில்லை. அந்த அணுவினுடைய அந்த பரக்கத்தின் காரணமாக அந்த கத்தியையே அல்லாஹ் செயலில்லாமல் ஆக்கி ஒரு ஆட்டை அல்லாஹ் அனுப்பினார். ஆக அப்படிப்பட்ட அந்த நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புகழ்கின்றார்கள். இதே போல் எத்தனையோ சஹாபாக்கள் நபியுடைய விஷயத்திலே அவர்கள் தன்னுடைய நேரத்தை செலவழித்து நபிக்காக வேண்டி அவர்கள் தன்னை அர்ப்பணம் செய்தார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த ஒரு புனிதமான ஒரு மாதம் தான் நம்மை நோக்கி வருகின்றது. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகப்பனாருடைய ஒரு சகோதரர் அபூலஹப். அபூலஹபை பற்றி எல்லா நபர்களுக்கும் தெரியும். தப்பத்தியதா அபீலஹப், அபீலஹபின் மீது சாபம் உண்டாவதால் அல்லாஹ் ஒரு தனி குர்ஆன் ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்துள்ளார். அப்படிப்பட்ட அந்த அபூலஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த நேரத்தில் அவன் தன்னுடைய வீட்டிலே அவன் இருக்கின்றான். அவன் தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு உத்தபா என்ற ஒரு பெண் அடிமை அபூலஹபிடத்திலே வந்து உன்னுடைய சகோதரருக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது, ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னவுடன் அந்த அபூலஹப் தன்னுடைய சகோதரருக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டதே என்ற ஒரு சந்தோஷத்தின் காரணமாக கலிமா விரலையும் பெருவிரலையும் காண்பித்து இதன் இந்த சந்தோஷத்தின் காரணமாக நான் உன்னை உரிமை விடுகின்றேன், அடிமை என்ற ஒரு தன்மையை விட்டு நீ சுதந்திரமாக நீ செல், ஏனென்றால் என்னுடைய சகோதரனுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று சந்தோஷத்தில் அவர்கள் சொல்கின்றார்கள். இதுதான் அபூலஹப் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு நல்ல காரியம். 40 வருடங்கள் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு எதிரியாக அவன் மாறிவிடுகின்றான். அல்லாஹ்வுடைய அந்த கோபத்தின் பார்வையிலேயே அவன் சென்று விடுகின்றான். கடைசியாக அவனுக்கு மரணம் ஏற்பட்டு விடுகின்றது. அவனுடைய மரணம் ஏற்பட்ட பின்பு அந்த அபூலஹபுடைய சகோதரர் ஹஸ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கனவு பார்க்கின்றார். அந்த கனவிலே அபூலஹபை அவர்கள் சந்திக்கின்றார்கள். சந்தித்தவர்கள் கேட்கின்றார்கள், அபூலஹபே உன்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று. அப்போது அந்த அபூலஹப் சொல்கின்றான், என்னுடைய நிலைமை சொல்வதற்கு ஒன்றுமில்லை, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதாபிலே இந்த கபரிலே நான் இருக்கின்றேன். ஆனால் என்னுடைய சகோதரனுக்கு குழந்தை பிறந்த ஒரு நேரத்தில் நான் என்னுடைய அடிமையை 2 விரலை வைத்து நான் கை காட்டி நான் அந்த அடிமையை நான் உரிமை விட்டேன். அதனுடைய அந்த பரக்கத்தின் காரணமாக ஒவ்வொரு திங்கட்கிழமை இரவும் எனக்கு அந்த கபரில் இருந்து அந்த இரண்டு விரலில் இருந்து எனக்கு தண்ணீர் பெறுகின்றது. அந்த தண்ணீரை நான் சுவைக்கின்றேன். அதன் மூலமாக நான் சிறிது ராகத்தடைகின்றேன். அடுத்த 6 நாட்கள் நான் அதாவிலே இருக்கின்றேன். அடுத்த திங்கட்கிழமை வரக்கூடிய நேரத்தில் என்னுடைய 2 விரலில் இருந்து தண்ணீர் வருகிறது என்று அவன் சொல்கின்றான். அதனால்தான் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு என்பது வியாழக்கிழமை மகரிபில் இருந்து வெள்ளிக்கிழமை அஸர் வரை, அதே போல் ஒவ்வொரு திங்கட்கிழமை இரவு அதாவது ஞாயிற்றுக்கிழமை மகரிப்பில் இருந்து திங்கட்கிழமை அஸர் வரை இந்த நாட்களிலே நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தர்பாரிலே அதிகமான முஷூராக்கள் அங்கு செய்யப்படும்.
உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இளைநேசர்களும் நபியுடைய தர்பாரிலே அவர்கள் ஹாசிர் ஆகியவர்கள் ஆக வேண்டும். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள்களும் அந்த வெள்ளிக்கிழமை இரவில் அவர்கள் தர்காவுக்கு செல்கின்றார்கள். அதே போல் திங்கட்கிழமை இரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மகிழ்புடைய நேரத்தில் அவர்கள் தர்காவுக்கு செல்கின்றார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அந்த கபரிலே எந்த இறைநேசரும் அவர்கள் இருப்பதில்லை. காரணம், எல்லா இறைநேசர்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இறைநேசர்களும் அந்த இரண்டு நாள் நபியுடைய தர்பாரிலே அவர்கள் ஹாசிர் ஆகியே ஆக வேண்டும். அதில் நபியுடைய தர்பாருக்குள் செல்ல முடியாத சில இறைநேசர்கள் இருக்கின்றார்கள். காரணம், உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் பலமான ஷேக்குடைய தொடர்பு அவர்களுக்கு இல்லை. ஆனால் அவர்களுக்கு முஜாஹதா பலவிதமான கஷ்டங்கள் அவர்கள் அடைந்தார்கள். ஆனால் அந்த நபியுடைய தர்பாருக்கு தன்னை அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஷேக் இல்லை. அப்படிப்பட்ட சில இறைநேசர்கள் நபியுடைய தர்பாருக்கு வெளியிலே ஒரு தனிப்பட்ட ஒரு சஃப் இருக்கும். அந்த சஃபிலே அவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். நபியுடைய தர்பாரில் இருந்து அவர்களுக்கு சில உத்தரவுகள் வரும். ஏன் வாரத்தில் இந்த இரண்டு நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று சொன்னால், வெள்ளிக்கிழமை இரவு என்பது அல்லாஹு தஆலா இந்த முழு உலகத்தையும் அவன் படைத்தது இந்த வெள்ளிக்கிழமை தான். அதே போல் கியாமத் வருவதும் இந்த வெள்ளிக்கிழமை தான். எனவேதான் வெள்ளிக்கிழமை இரவு நபியுடைய தர்பாரில் மசூரா செய்யப்படுகின்றது. அதே போல் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் அவதரித்த நாள் திங்கட்கிழமை. எனவேதான் அந்த திங்கட்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மகரிபில் நபியுடைய தர்பாரிலே அந்த விசேஷத்தின் நாளாக அங்கு சில மசூராக்கள் செய்யப்படுகின்றன. அதே போல் நபியுடைய தர்பாரிலே லைலத்துல் கத்ருடைய நாளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த லைலத்துல் கத்ருடைய நாளிலே நபியுடைய தர்பாரிலே சில விசேஷங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த நபியுடைய தர்பார் காட்சியளிக்கப்படும். அதே போல் மிஹ்ராஜுடைய இரவு, மிஹ்ராஜுடைய இரவு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நபியுடைய தர்பாரிலே மிக சில சந்தோஷமான நிலைமைகள் அங்கு இருக்கும். அதிகமான நபருக்கு மிஹ்ராஜுடைய பலன், அதில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அதிகமான நபர்களுக்கு தெரிவதில்லை. பொதுவாகவே ஹதீஸிலே வந்துள்ளது, ஒரு மனிதன் ஒரு பூமியிலே ஒரு தவறு செய்கின்றான் அல்லது ஒரு நன்மை செய்கிறான் என்று சொன்னால், அந்த பூமி கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். இது நபியுடைய ஹதீஸ். அது சாட்சி சொல்லும் என்றால், அந்த பூமியிலே அதனுடைய அந்த மனிதன் செய்த அந்த நன்மையுடைய அந்த வெளிச்சம் அந்த பூமியிலே அப்படியே அது இருக்கும். எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த பூமியிலே எத்தனை பில்லர்கள் போடப்பட்டு மிக பிரம்மாண்டமான பில்டிங்குகள் கட்டப்பட்டாலும், அந்த பூமியிலே அந்த மனிதன் செய்த அந்த நன்மையுடைய அந்த வெளிச்சம் அந்த பூமியிலே அப்படியே அது இருக்கும். கஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய பார்வை உள்ளவர்கள் பார்த்தால் அவர்களுக்கு அதனுடைய வெளிச்சம் தெரியும். அதே போல் ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்று சொன்னால், அந்த தவறுடைய அந்த துர்நாட்டம் அந்த பூமியிலே இருக்கும். நாம் சில சைபர் கிரைம் போன்ற பெருங்கொண்ட சிபிஐ போன்ற பலர்கள் சில தடயத்தை தேடுவார்கள் அந்த பூமியிலே. ஏதேனும் ஒரு தடயம் அந்த பூமியிலே அங்கு கிடைக்கும். அதே போல் அங்கு கேமரா இருந்தது என்று சொன்னால், எத்தனை மாதங்கள் கழித்து பார்த்தாலும் அந்த கேமராவிலே அந்த பூமியிலே நடந்த தவற்றை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். சாதாரண ஒரு மனிதனுடைய ஒரு சிந்தனையிலே உண்டாக்கப்படக்கூடிய ஒரு கேமராவுக்கே இந்த அளவு பலம் இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் படைத்த அந்த படைப்பு எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அந்த நன்மையுடைய அந்த பலன் அந்த பூமியிலே இருக்கும். எனவே அதே போல் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் ஏற்பட்டதோ, உதாரணமாக மிஹ்ராஜுடைய இரவு, மிஹ்ராஜுடைய இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுக்கு வந்தார்கள். காபத்துல்லாவில் இருந்து அவர்கள் பைத்துல் முகத்தை சென்றார்கள். பைத்துல் முகத்தில் இருந்து அவர்கள் அல்லாஹ்வை அடைவதற்கு ஏழு வானத்தை அவர்கள் சென்றார்கள். இந்த சம்பவம் அனைவருக்கும் தெரியும். ஒவ்வொரு வருடமும் மிஹ்ராஜுடைய அந்த இரவிலே அதற்கு உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அவருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை அழைத்து சென்றார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வந்துள்ளது, உடம்புடன் நபி அவர்கள் சென்றார்கள் என்று. இந்த ஒவ்வொரு வருடமும் மிஹ்ராஜுடைய அந்த இரவிலே சரியாக இரவு நேரத்திலே நாம் கஷ்டு பார்வை உள்ளவர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னார். தஹஜ்ஜத் வரை அந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வருடமும்
நபி அவர்கள் அந்த காபத்துல்லாவுக்கு செல்வது, காபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முகத்தத்துக்கு செல்வது, பைத்துல் முகத்தத்தில் இருந்து அவர்கள் வானத்தை நோக்கி அவர்கள் விண்பயணம் அவர்கள் சென்றது, சிதறத்தில் முன்பகாவிலே நடந்த சம்பவங்கள், ஒவ்வொரு நபிமார்களை சந்திக்கும் போது வானத்திலே ஏற்பட்ட சம்பவங்கள், இந்த அனைத்து சம்பவமும் அன்றைய இரவிலே நடந்து கொண்டே இருக்கும். இந்த சம்பவத்தை நாயகம் சூரைக்கணி செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருந்து அந்த சம்பவத்தை பார்ப்பார்கள், சஹாபாக்கள் பார்ப்பார்கள், மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடிய எல்லா இறைநேசர்களும் அதை பார்ப்பார்கள். ஆனால் நமக்கு அதனுடைய அந்த இல்மு தெரியாது. நாம் அன்றைய இரவிலே நாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதே போல் ரபியுல் அவ்வல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த தினத்திலே மஸ்ஜித் நபவியிலே மிக சந்தோஷமான சூழ்நிலை அங்க இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறந்த அந்த சம்பவம் அதற்கு ஆமீனார் ரபி அல்லாஹு தாலான் அவருடைய வயிற்றில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியை நோக்கி அவர்கள் வந்தது. அந்த நேரத்தில் இந்த பூமியிலே ஒரு நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நெருப்பு அந்த இடத்தையே அழிக்கக்கூடிய அந்த சம்பவம், இந்த முழு உலகமும் பிரகாசமாக மாறக்கூடிய சம்பவம், இதெல்லாம் அந்த ரபியுல் அவ்வல் 12 அது நடக்கும். மஸ்ஜித் நபவியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்ப்பார்கள். எவ்வாறு லைலத்துல் கத்ரிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், எப்போது நாயகம் ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், ஆனால் ஒவ்வொரு லைலத்துல் கத்ரிலேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தை நோக்கி வருகின்றார்கள். அதே அந்த வெளிச்சம் வருகின்றது. நபி இந்த உலகத்தில் இல்லை, ஆனால் நபி இருக்கும் போது என்ன சம்பவம், என்ன வெளிச்சம் இந்த உலகத்தில் இறங்கியதோ அது ஒவ்வொரு லைலத்துல் கத்ரிலும் அது இறங்கிக் கொண்டே தான் இருக்கின்றது. அதனால்தான் ஹஜ்ஜிலே உம்ராவிலே நாம் செல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அவர்களுக்கு வஹி வந்த ஜபலே நூர், அதே போல் பல இடங்களுக்கு அங்கு செல்லக்கூடிய நேரத்தில் மக்கள் டூரிஸ்டாக அங்கு சென்று அவர்கள் துவா செய்து வருகின்றார்கள். ஆனால் அகப்பார்வை இருக்கக்கூடிய மனிதர்கள் அங்கு சிறிது நேரம் சித்திர செய்து அவர்கள் கண்ணை மூடி பார்த்தார்கள் என்று சொன்னால், ஜபலே நூரிலே ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஸ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒன்று சேர்ந்தவர்கள் கட்டி தழுவுகின்றார்கள், அழுகின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் நன்றி சொல்கின்றார்கள். அந்த சம்பவம் இன்றும் அந்த ஜபலே நூரிலே வந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதே போல் அந்த காபத்துல்லாவிலே நாம் சென்றோம் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த 1400 வருடத்துடைய அந்த நிலைமை அந்த காபத்துல்லாவிலே இன்றும் அங்கு அதனுடைய அந்த கிளாஸ் அந்த வெளிச்சம் அந்த சம்பவம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் நாம் ஏதோ செல்கின்றோம், தவாப் செய்கின்றோம், வந்து விடுகின்றோம். எனவே கணித்திற்குரியவரே, அப்படிப்பட்ட ஒரு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு மாதம் தான் அடுத்து வரக்கூடிய அந்த ரபீஉல் அவ்வல். அதனால்தான் முஹத்தீஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கின்றார்கள், இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்திலே நீங்கள் அதிகமான சதக்காக்கள் செய்யுங்கள், நபியின் மீது அதிகமான சலவாத்துகள் நீங்கள் ஓதுங்கள் என்று. ஒரு தடவை ஷா அல் முஹத்தீஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் கலை வல்லுநர், அவர்கள் இந்தியாவிலேயே ஹதீஸை முதல் முதலில் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முஹத்தீஸ் அவர்கள். அவர்கள் அவுரங்கசீப் காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய இறைநேசர். அவர்களை பற்றி நாம் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நபியிடத்திலே பைய செய்த, நபியை சந்தித்த ஜின்னை அவர்கள் பார்த்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசர்கள் அவர். அவருடைய தகப்பனார் ஹஸரத் மௌலானா அப்துல் ரஹீம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒவ்வொரு ரபியுல் அவ்வலிலேயும் ஒவ்வொரு ரபியுல் அவ்வல் 12 அவர்கள் மக்களை, ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள்களையும் அவர்கள் அழைத்து நபியுடைய சிறப்பை பற்றி, நபியுடைய சம்பவத்தை பற்றி அவர்கள் அதிகமாக மக்களிடத்தில் அவர்கள் சொல்வார்கள். அவ்வாறு சொல்லி வரக்கூடிய அந்த மஜ்லிஸ் முடியக்கூடிய அந்த நேரத்தில் வந்த எல்லா மக்களுக்கும் அவர்கள் உணவு கொடுப்பார்கள். இது அவர்களுடைய ஒரு வளமை. இவ்வாறு ஒவ்வொரு வருடம் அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு தடவை ஒரு பஞ்சமான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அவர்களிடத்தில் எந்த விதமான ஒரு பொருளாதார வசதியும் அவர்களிடத்திலே இல்லை. இருந்தாலும் நபி அல்லாஹ்வை நாம் சிறப்பாக நாம் வரவேற்க வேண்டும், மக்களை நாம் அழைத்து நபியுடைய அந்த சிறப்பை பற்றி, அவர்கள் வாழ்ந்த காலத்திலே உள்ள சம்பவத்தை பற்றி நாம் மக்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த நபி அல்லாஹ்வை 12 அவர்கள் வைக்கின்றார்கள். இருந்தாலும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுகின்றது. எனவே அவர்கள் அன்றைய நாளிலே அவர்கள் கொண்டைக்கடலை அவர்கள் சமைத்து
வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த கொண்டக்கடலை அவர்கள் உணவாக தருகின்றார்கள். ஒரு மஜ்லிஸை நாம் வைத்தோம் என்று சொன்னால் அந்த மஜ்லிஸ் முடியக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மக்களுக்குள்ள அந்த சங்கை அவர்களுக்குள்ள அந்த உணவுகளை நாம் செய்வது ஒரு பொதுவான ஒரு இயல்பு. இருந்தாலும் அவர்களிடத்தில் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை உள்ளது. எனவே அவர்கள் அந்த கொண்டக்கடலையை வைத்து எல்லா மக்களுக்கும் அவர்கள் அந்த கொண்டக்கடலை அவர்கள் தருகின்றார்கள். அந்த ரபீல் அவருடைய அந்த நாள் முடிந்து விடுகின்றது. மிகவும் ஒரு கவலையான ஒரு தோரணையில் மக்களை நம்மால் சரியாக கவனிக்க முடியவில்லையே என்ற ஒரு வருத்தத்தில் அவர்கள் தூங்குகின்றார்கள். தூக்கத்தில் அவர்கள் கனவு பார்க்கின்றார்கள். அந்த கனவிலே நாயகம் சூலைக்கிரன் செல்லக்கூடிய அந்த தர்பார் தெரிகின்றது. அந்த தர்பாரிலே சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தர்பாரிலே இவர்கள் எந்த கொண்டக்கடலை அவர்கள் சமைத்தார்களோ அந்த கொண்டக்கடலை நாயகம் சூலைக்கிரன் செல்லக்கூடிய தர்பாரிலே அவர்களுக்கு அருகில் அது இருக்கின்றது. நபி அவர்கள் சிரித்த வண்ணம், சந்தோஷத்தில் இருந்த வண்ணம், அதை கபூல் செய்த வண்ணம் அவர்கள் ஷா அல் முஹத்திஸ் தஹவி ரஹ்மத்துல்லாஹுடைய தஹப்பனா ஹஜ்ரத் அப்துர் ரஹீம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வரவேற்கின்றார்கள். இந்த கனவை கண்டு முடித்தவுடன் அவர்களுக்கு மனசு சந்தோஷம் அடைகின்றது. நாம் செய்த இந்த தாவத்தை, நாம் செய்த இந்த இதை நாயகம் சூலைக்கிரன் செல்லக்கூடிய தர்பாரை அவர்கள் கபூல் செய்தார்கள். கணித்துக்குரியவர்களே, நபிக்கு மிக நெருக்கமான இன்றைய காலகட்டத்திலே நபியுடைய தர்பாரிலே அதிகமாக அமரக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹாலா இன்றைய காலத்திலே சில்சிலா நக்ஷபந்திய ஒய்சியாவிலே இருக்கக்கூடிய சாட்சிகளுக்கு அல்லாஹ் கொடுத்துள்ளார். எனவே நாம் தான் அந்த நபியின் மீது அதிகமான அந்த அன்புக்குரியவர்கள், கணித்துக்குரியவர்களே. அதனால்தான் ஒரு சம்பவத்திலே நான் பார்க்கும்போது நபியை பற்றி பேசுவதற்கு நமக்கு அருகதை கிடையாது, அதற்குள்ள ஒரு மனிதர்கள் நாம் கிடையாது. காரணம், நம்மிடத்தில் எத்தனையோ தவறுகள், குற்றங்கள், எத்தனையோ தவறான வார்த்தைகள் நம்முடைய வாயில் வருகின்றது, எத்தனையோ தவறான பார்வைகளை நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ தவறான விஷயங்களை நம்முடைய காதிலே நாம் கேட்கின்றோம். இப்படிப்பட்ட தவறு உள்ள அந்த வாயிலே அந்த நாயகத்துடைய பெயரை சொல்வதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் அந்த நபியை பற்றி நாம் சொல்லிதான் விளங்க வேண்டும் என்று அவசியமில்லை. நாயகம் சூலைக்கிரன் செல்லக்கூடிய அங்க அடையாளங்கள், அவர்களுடைய ரோமங்கள், அவர்களுடைய அந்த நகங்கள், அதை பற்றியே நாம் பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம் என்று ஒரு சம்பவம் அதிலே சொல்லப்படுகின்றது. அதில் தாயிஷா சித்திகா அல்லாஹ்தாலா அவர்கள் வஃபாத்துடைய நெருக்கம், உடம்பெல்லாம் தளர்ச்சியாகி விடுகின்றது. மௌத்துடைய அந்த நெருக்கத்திலே அவர்கள் சக்கராத்துடைய ஹாலிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்களை சூழ்ந்து சஹாபி பெண்களும் சில முக்கியமான சஹாபாக்களும் இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அதற்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றார்கள், அந்த இடத்திலே ஒரு சின்ன ஒரு மரத்தினால் ஆன ஒரு பெட்டி இருக்கின்றது, அந்த பெட்டியை என் முன்பு எடுத்து வாருங்கள் என்று. உடனே சிலர்கள் சென்று அந்த மரத்தினால் ஆன அந்த பெட்டியை அவர்கள் கொண்டு வந்து அவர்கள் பக்கத்தில் அவர்கள் வைக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அதை திறக்க சொல்கின்றார்கள். திறந்தவுடன் அதில் ஒரு ஜிப்பா இருக்கின்றது. அந்த ஜிப்பா ஹஜ்ரத் ஆயிஷா சூலைக்கிரன் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய அவர்கள் அணிவித்த அந்த ஜிப்பா. அப்போது ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் என்னை கபூல் செய்வானோ கபூல் செய்ய மாட்டானோ என்று எனக்கு தெரியாது. என்னிடத்தில் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த தவறை வைத்து அல்லாஹ் என்னை பிடித்து விட்டால் என்னால் என்ன செய்வது? யார் சொல்கின்றார்? நாயகம் சூலைக்கிரன் செல்லல்லாஹு மனைவி, சொர்க்கத்து பெண்களின் அதிபதி, உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமினான ஆண் பெண்களுடைய தாய். அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் என்னுடைய நிலைமையை கபரில் என்ன செய்வான் என்று எனக்கு தெரியாது. எனவே என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த ஜிப்பா துணியை நான் என்னை கபரிலே அடக்கக்கூடிய நேரத்தில் கஃன் துணியான அந்த துணியை நீங்கள் வையுங்கள், அதன் பொருட்டினால் என்னுடைய கபருடைய வேதனை லேசாகட்டும் என்று ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போல் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு சஹாபி, அவர்களுடைய அந்த மௌத்துடைய நெருக்கம், அந்த நேரத்தில் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், உங்களுடைய மகனா மிகப்பெரிய அழிச்சாட்டியம் செய்து எத்தனையோ சஹாபாக்களை எல்லாம் அவர் கொலை செய்து விட்டாரே, அப்படிப்பட்ட உங்களுடைய மகனாரை பற்றி உங்களிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டால் அதன் காரணமாக உங்களுடைய கபரிலே வேதனை இறங்கினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று அதற்கு மாவியார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள். மாவியார் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிடித்தமான ஒரு சஹாபி, ஆனா அவருடைய மகனார் மிகப்பெரிய ஒரு குறைக்காரராக இருந்தார்.
அந்த நேரத்தில் முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் நபியுடைய காலத்தில் இருக்கின்ற நேரத்தில் அவர்களிடத்தில் இருக்கிற நகங்கள் சில முடிகளை அவர்கள் உபயோகித்து சில பொருட்களை நான் வைத்துள்ளேன், என்னை கபரிலே அடக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய கண்ணிலும் என்னுடைய காதிலும் என்னுடைய வாயிலும் என்னுடைய கையிலும் நபியுடைய அந்த பொருளை நீங்கள் வைத்து விடுங்கள், அதன் பரக்கத்தினால் அல்லாஹ் என்னை கபரிலே வேதனை செய்யாமல் என்னை இருக்கட்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். நமீத்துக்குரியவர்களே, தன்னுடைய வாழ்க்கையே அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி அர்ப்பணித்த மாமேதைகள் அப்படிப்பட்டவர்கள் சொல்கின்றார்கள், இந்த நபியுடைய அவர்கள் உபயோகித்த அந்த பொருளின் மூலமாக நான் சலாமத்தடைவேன் என்று அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் இன்றைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட அந்த நபியுடைய பொருட்களை உலகத்தில் இன்றும் அதை பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அதன் மூலமாக ஏதேனும் ஒரு பரக்கத் ஏற்பட்டு விடாதா என்று. ஒரு சம்பவம் வருகின்றது, அதற்கு அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சில முடிகளை கொடுக்கின்றார்கள். அவர்கள் அந்த முடியை அவர்கள் பீரோவிலே வைக்கின்றார்கள். அன்று